ஒரு 9வது வகுப்பு நான் படிச்சிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். நான் படிச்சிருக்கும் போது ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ல போறேன். அப்ப அந்த பஸ்ல மொத்தமே 5 பேர் தான் இருந்தாங்க. அது ஒரு சாயங்கால நேரம் அது. அப்போ அந்த பஸ் ஓட்டுற டிரைவர் எப்படி ஓட்டினார்னு எனக்கு தெரியல. அதுவும் ஒரு இருட்டான பாதை. அந்த நாட்கள் நான் சொல்றது எப்படி ஒரு 25 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்போ இருட்டான பாதையில் போகும்போது ஸ்டியரிங்கை திருப்பும் போது அந்த ஸ்டியரிங் அந்த உள்ள ஒரு போல்ட் இருக்கும் அது உடைச்சிக்கிச்சு. இப்போ வண்டி வந்து இப்படி திரும்ப வேண்டிய வண்டி நேராக வந்து வாய்க்காலுக்குள்ள கீழே போயிடுச்சு. இப்போ வந்த வேகத்தில் அது போய் நேராக போய் ஒரு போஸ்டை போய் இடிச்சிருச்சு. இடித்த உடனே மேலே இருக்கிற ஒயர்லாம் அந்த போஸ்ட் அப்படியே சாஞ்சி பஸ்ஸு மேலே விழுந்துருச்சு. பஸ்ஸு மேலே விழுந்த உடனே பஸ்ஸு மேலே கரண்ட்டு, ஏன்னா அது லைன் போகிறது, யாரும் எதுவுமே செய்ய முடியாது. உள்ளே இருக்கிறவங்களாம் நாங்கள் கத்துறோம், 5 பேர் இருட்டு, ஒரு 6:30 இன்னைக்கு கூட நான் எப்படி கதறினேன் அதுலேருந்து என்னை வெளியில் வருதுக்குன்றதை நான் நினச்சி பார்த்தேன்னா, உண்மையாகவே இந்த ஆண்டவர் என் மேலே எவ்வளவு கிருபியாக இருக்கிறார். என் மேலே மாத்திரம் அல்ல, இதை போல் உங்களுக்கு என்னென்னமோ சாட்சி சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அதில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு கை உடைஞ்சி போச்சு, அந்த டிரைவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு, எல்லாருமே விழுந்து தான் இருக்கிறோம், எந்திரிக்க முடியல. இன்னொன்று பஸ்ஸு பக்கம்லாம் சுற்றி கீழே கரண்ட்டு, யார் காப்பாற்றுவா வந்து, இருட்டில் ஒன்றும் தெரியலை. அப்புறம் எங்கேயோ போன ஒரு மண் லாரி அந்த சைடு, ஒரே ஒரு வண்டி அந்த பக்கம் போனது. என்ன இப்படி பஸ்ஸு விழுந்து கிடக்கேன்னு நினச்சி அங்கேருந்து வந்து அந்த மண் லாரியில் வச்சிருந்த அந்த பலகையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அதுலேயும் ஒருத்தர் அப்படி இறங்கும் போது அந்த கரண்ட் அவரவர தூக்கி அடிச்சிருச்சு. அப்போது அந்த நேரத்தில் மரண பயம், மறிச்சிருவோம், அதோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சின்ன பையனாக ஒன்றுமே தெரியல, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, இந்த பஸ் சத்தம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கேருந்து இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அவர் அன்னைக்கு வைத்த கிருபை இன்னைக்கு வரைக்கும் அதை விலகாமல் அவர் காத்திருக்கிறார். என்ன மாத்திரம் அல்ல, என்ன மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு சாட்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். என்னைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய நம்ம, என்னைக்கோ அழிந்து போயிருக்க வேண்டிய நம்ம, அவர் நம்மேல் வைத்த கிருபையினால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க வைத்திருக்கிறார். உங்களை அவருடைய சமூகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். எழும்பி நின்று பாடலாமா? ஹல்லேலூயா. உங்கள் கிருபையை நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. நீர் என் மேல் அவ்வளோ கிருபையாக இருக்கிறேன். கொரோனாவில் பாருங்கள், கொரோனாவே ஒரு சிறந்த ஒரு அடையாளம். ஆண்டவர் நம்ம மேலே இன்னும் எவ்வளோ கிருபையாக இருக்கிறார், எவ்வளோ கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தி. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் என் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாக காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றி நீரே, கனிவாக. இப்போ அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பே. எத்தனை பேர் கண்ணீரோடு பாடும், அப்பா மறக்க மாட்டாப்பா. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவே